உலகளாவிய தமிழ்ஞங்களுக்கு என் இனிய வணக்கம். வீட்லயே இருந்து போர் அடிச்சு போச்சு. அதே வீட்லயே இருந்து சமையல் பண்ணி உள்ளுக்குள்ளேயே ரொம்ப போர் அடிச்சிச்சு. அதனால இப்போ நாங்க வந்து ஹரி வீட்டு மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். பார்பிக்யூ பார்ட்டி இன்னைக்கு இங்கே ஏற்கனவே ஒன்று பண்ணியிருக்கோம். அதில் வந்து மொட்டைமாடி கேம்பிங்னு ஒன்று பண்ணோம். அதில் சும்மா சாப்பிட தான் செஞ்சோம் பார்பிக்யூ. அதில் எப்படி செய்யணும்லாம் நாங்கள் சொல்லலை. எப்படி செய்யறோம் இப்போ மட்டும் சொல்லுவான், இவன் தான் சொல்லுவான். ஆனால் எங்கே அது மூஞ்ச பேர் சொல்கிற போது சொல்ல மாட்டான். ஆனால் நாங்கள் செய்யறதெல்லாம் இப்போ காமிப்போம். காமிச்சிட்டு ஜாலியாக ஃபன்னை இது பண்ணுவோம். நைட்டு கையெல்லாம் ஆடுது. நைட்டு இப்போ 11 மணி ஆயிடுச்சு. இது செஞ்சு முடிக்கிறதுக்கு 3 மணி ஆகிடும். நாங்கள் மாத்திரம்தான், சுற்றி யாரே இல்லை. நாங்கள் 3 பேர் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். பகலில் பண்ணலான்னு நினச்சோம் நாங்கள். அது ஒரே வெயில், இங்கே ஒன்றும் தாழ முடியாது. இப்போ நல்லா கூலாக காற்றோட்டமாக பீஸ்ஃபுல்லாக செஞ்சு ஜாலியாக சாப்பிட போகிறோம். இதில் என்னென்ன ஃபன் நடக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். மொட்டை மாடி பார்பிக்யூ பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. என்ன மெனு வரி நீங்கள் என்ன பண்ண போகிறோம்? தங்கிடி கபாப் பண்ண போகிறோம். தங்கிடி கபாப் என்ன என்ன தங்கிடி கபாப் தெரியல. ஓஹோ, லெக் பீஸ். அது லெக் பீஸ்ல பண்றது தங்கடி கபாப். ஒண்ணு தான் இருக்கு இல்ல, கால் ஒண்ணு தான் இருக்கு. தங்கடி கபாப் தங்கடி கபாப் தங்கடி கபாப் தங்கடி கபாப் வரல போட தங்கடி கபாப் தங்கடி கபாப். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் மேரினேஷன் ஃபர்ஸ்ட் சிக்கனுக்கு. அது தங்கடி கபாப், இது துங்கடி கபாப். ஏன் சொல்லு, துண்டு துண்டா இருக்கு. ஐயோ, ஏய், நீ அது காலு தங்கடி சொன்ன, புரியுதா? இது துண்டு துண்டான பீஸ், துங்கடி கபாப். அப்ப துங்கடி கபாப் இந்திக்காரன் கேட்டான தூக்கு பண்ணி வந்துருவான். பேர் வச்சா கரெக்டா வைக்கணும். கரெக்ட் தான். எல்லாம் பார்த்தா எல்லாம் சிக்கனாக தான் இருக்குது. வெரைட்டி வெஜ்ஜு எங்கே இருக்குதுன்னு தெரில. நான் வெஜ்ஜு இருந்தால் தான் வருவேன்னு சொல்லி ஒருவேளை சும்மா சொல்லி கூப்பிட்டு வந்தாங்களா என்னன்னு தெரில. இதை இதை வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் செய்வாங்க. வெஜ்ஜை பாருங்களேன், 5 நிமிஷம் செய்து முடிச்சுருவாங்க. பண்ணிடுங்க. ஆ, இது வெச்சியா? எத்தனை வந்தியா? ஹங்கர்ட். ஆ, தண்ணி எடுத்த ஹங்கர்ட். தனியாக தூள் டோருக்கு வர. அளவு பத்தி பேசாத, அளவு பத்தி பேச தேவையான அளவு. சில்லி பவுடர் 1 ஸ்பூன்டா போதுமாடா? இது என்னது? ஜீரா பவுடர். ஆ, 1/4 ஸ்பூன். ஓகேவா? கரம் மசாலா இதுவும் 1/4 ஸ்பூன். தனியாக தூள் இது, இது ஒரு 1/2 ஸ்பூனு. என்ன சிரிக்கிற? தனியாக தூள் இல்லை, அதுதான் சால்ட்டு. இதுதான் தேவையான. சரியா போடல, அது சரியா எடுக்கல. இன்னொரு போடு. நீங்க சாப்பிட்றீங்களாப்போ? நாங்க சாப்பிட்றது பார்த்து பார்த்து தான் செய்வேன். தனியா வர 5 பூண்டு செய்யலாம். தேவையான ஆனால் குவான்டிட்டியே சொல்லாமல் 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன்னு இருக்கியா? சிக்கன் எவ்வளோக்கு 1/4 ஸ்பூனு? இது வந்து ஒரு வரும், ஒரு 200 கிராம்ஸ் வரும். இதுக்கு அளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னது? கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி இது ஒன்று தெரியுங்களா?
சாப்பிடவே வேணான்ட்டானுங்க. சாப்பிடவே இல்லை. எத்தனை மணிக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. சாப்பிடலையாடா அவர்? இல்லை. என்னது சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லியே தான் சாப்பிடாதேன்னா. நீ சாப்பிடலாம். சாப்பிடலாம் இல்லை. ஆ ஒரு நாலு இட்லி மாத்திர சாப்பிட்டியா? எதுக்கு சீஸ்? அமுல் சீஸ். அங்கடிக்க பாப்பா. என்ன வாட்டமா சாப்பிட்றீங்களா அண்ணா? அப்படியா? ஏலக்கா போடுறா? ஆமா டேய் டெசர்ட்டடா செய்யற? இல்ல ஏலக்கா போடுறோம். கொஞ்சோண்டு ஏலக்கா, ஒரு பிஞ்சு ஏலக்கா. அதை எப்படி தேடி எடுத்துன்னு வந்த நீ? நீங்க தான் டீ போட வச்சிருப்பீங்களே, சுட்டுட்டேன். பாவி. சுவைக்கேற்ப உப்பு, இன்னும் கொஞ்சம் சுவைக்கேற்ப. எல்லோ ஃபுட் கலர். ஆக்சுவலி வேணும்னா போட்டுக்கலாம், ஆனால் டர்மரிக் போட்டாலே இந்த கலர் வந்துடும். டர்மரிக் கலக்கு எடுத்துருங்க. என்னது ஒன்றும் கெடுக்க ஸ்மெல், ஸ்மெல் அதில் போடுங்க. எடுத்துகிட்டு வர மாதிரி. ஓகே, அதனால் ஃபுட் கலர் வேணும்னா போட்டுக்க, ஃபுல்லாக ஃபுல்லாக ஆப்ஷனில் வேணா போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று, காஜு பேஸ்ட், காஸ்ட்லி பேஸ்ட். வீட்டில் சுட்டது தானே, அப்புறம் என்ன காஸ்ட்லி? அரைச்சி எடுத்துட்டா இந்த மசாலா ஐட்டம் எதுவும் போட தேவையில்ல. வெறும் க்ரீமு, காஜு பேஸ்ட்டு, சீஸு, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, கோரியண்டர் லீவ்ஸு. ஆ சூப்பர், இப்போதான் வருது காற்று, இப்போதான் வர ஆரம்பிக்குது. ஊரே அமைதியாக இருக்கு. நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஜாலியாக சாப்பிட போகிறோம். இதுதான் மிட் நைட் கிரேவிங். அது ஓகே, இது மலாய் டிக்கா. இது வந்து காம்ப்ளிமெண்ட், இது எங்களுக்கு கொசுறு சைடு கொசுறு மலாய் டிக்கா. மஞ்சள், ஆரஞ்சு, வெள்ளை. சரி உங்களுக்கு தான் முடிஞ்சு போச்சுல்ல, இந்த எடு ஐட்டம் எடு. முட்டா அது அப்படியே டீலர் கடைசியில் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணணுமா? சாப்பிட்டு முடிச்சு பார்ப்போம். அவசியம் பண்ணணுமா? அது தெரியுது, நீ எடுக்கிற லட்சணமே தெரியுது. எதுக்கு பண்ண? சிக்கன் டிக்கா பண்ணுவாங்க. அமைதியோ அமைதி, அமைதி அமைதி. அவ்வளோதான் பாரு, சிக்கன் இதுக்கும் அங்கே உட்காந்து அவ்வளோ இதுவாக எடுத்தான். அப்படி போயிட்டான் பாரு. இப்போ இது வெஜ் வந்தவொடனே ஏந்து வெளியே வந்துட்டான். க்ளோஸ் அப்ல எடுக்கணும்னு நினச்ச தப்பாப்பா. ஆ வெய் வெய், ஏதோ ஒன்று போட்டுக்கிற வெய். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம் நல்லா இருக்கான்னு. அடுத்து மஷ்ரூம். உப்பு போட்டியா? உப்பு போட்டா? இன்னொரு 10 ரூபா கேல போட்டோம் நம்மளே கேட்போம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இது வந்து வெட்ட வேணாம். இந்த இது மட்டும் எடுத்துட்டு இதுல மசாலா பூசி வேணா உள்ள ஏதாவது ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இது உண்மையில அப்படிதான் போடுவாங்களா? நீ பண்றியா? இப்படியும் பண்ணுவாங்க, நார்மலா இஷ்டத்துக்கு வெட்டியும் பண்ணுவாங்க. சாப்பிட போறது வேற யாரோ தானே. டேய் உன்ன கலாய்க்கிறாரு. சாப்பிட போது வேற யாரோ தானே? அதான் நீ இல்லைல்ல.
சேவல் கத்துது நாள் ஆயிடுச்சான்னா இந்த ஊர் சேவல் இப்படிதானா ஒருவேளை விடிஞ்சிருச்சோ எனக்கு இன்னமும் டவுட்டா தான் இருக்குது சரிதா டைம் என்னடா வேற என்ன பேர் கோல் பர்விக்கு மாதிரி பண்றேன் நீங்க சொல்லுங்க சார் மசாலா நாங்க போட்டு தரோம் அப்படின்ற மாதிரி சரி சார் போடுங்க சார் பெப்பர் தூள் போடுங்க சார் பெப்பர் போடுங்க நீங்க கஸ்டமைஸ் பண்றீங்களா நான் கஸ்டமைஸ் பண்றேன் பாவோ அப்பா ஐயோ பெப்பர் வேற இது பெப்பர் போட்டிங்களா போட்டாச்சு மிளகா தூள் போடுங்க மிளகா தூளா போடுங்க போடுங்க காரம் போடுங்க போது அடிக்க போயிருக்காரு அதுக்குள்ள திட்டு வரலாம் பண்றோம் கரம் மசாலா போட்டாச்சா கரம் மசாலா போடல போடுவா போடுங்க போடுங்க தூக்கலா போடுங்க இருக்கிறதெல்லாம் போட்டு விடுங்க அது அந்த கோரியாண்டர் இருக்கு அதுதான் எல்லாத்துலயுமே போட்டு ஏதோ கியூமின் இருக்கு சரி ஓகே கஸ்டமைஸ்டாடா இது எல்லாம் போடுனா போட்டுருக்க போறேன் வாங்க இன்னாகரேஷன் பண்ணலாம் இந்த கோல் எடுத்து போய் அதில் கொட்டி பத்த வைப்போம் சுடுமா என்னடே இப்படி பண்ற என்ன என்ன ஐட்டங்களோ மஞ்சள் கலரு பச்சை கலரு ப்ரௌன் கலரு ஒயிட் கலரு ஆரஞ்சு கலரு எத்தனை கலரு ஃபஸ்ட்டு நம்ம ஐட்டம் தான் எப்படி மனசு வந்து ஃபஸ்ட்டு இதை பண்ணீங்க அப்படியா ஓ அந்த ஆங்கிளில் போகிறீங்களா நீங்கள் ஆறு எனக்கு தானே நிலா பார்த்தோம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இதில் வந்து அந்த காலம் மாதிரி நிலா சோறு சாப்பிட்டா எப்படி இருக்கும் நாங்கள் ஃபேமிலியாக வந்து இதே இடத்துல பண்ணலான்னு இருந்தோம் இந்த மாதிரி நிலாவில் நிலா வெளிச்சத்தில் அந்த காலம் மாதிரி உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த பழைய நினைப்பு வந்துடும் அதே மாதிரி பண்ணலாமா நம்ம சொல்லுங்கள் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பண்ணலாமான்னு எப்படி ஸ்கொயரில் குத்தி கூப்பிடுமா பண்ணி ஸ்கொயரில் குத்த முடியாது ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஏன் காட்டுவாசி மாதிரி ஆயிட்டோம்ல நம்ம அடுப்புல செஞ்சதெல்லாம் போயிட்டு திருப்பி அந்த மாதிரி சுட்டு சாப்பிடுறோம் ஆக்க வளர்த்துறா இந்த பக்கம் காலி ஆகுதுல்ல நிறைய வைக்கலாமே ஓகே அது போ
போட்டு செஞ்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மலாய் டிக்கா வெள்ளையாக இருக்கிறது கருப்பாக ஆக போகுது. இப்போ பேய் மாதிரி இருக்கப்பா, பின்னாடி ஆவி கலப்புது. இந்த மஷ்ரூம் வந்து நம்ம அரியோட சிக்னேச்சர் டிஷ். அப்படியா? அவனா பண்ண ரெசிபி. அந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு நான் வீடியோல பாப்பேன். காட்டு, எங்க இருக்கு சிக்னேச்சர்? காணுமே, எங்க அங்க இருக்கானா? அரி, இதுல எங்க உன் சிக்னேச்சர் இருக்கு? தெரியலையே, உன் சிக்னேச்சர் எப்படின்னு தெரியாது எனக்கு. என்ன போட்டேன்றது நீ வீடியோல பாப்பாஸ் மஷ்ரூமா? அதுல போட்ட இன்கிரீடியன்ட்லாம் உனக்கு ஸ்பெஷலா பண்ணிருக்கோம். அடப்பாவீங்களா, அதுல என்ன மஷ்ரூம்? அதாவது கொழுக்கட்டை செஞ்சா கொழுக்கட்டையில தேங்காவும் வெள்ளமும் செஞ்சு உள்ள ஸ்டஃப் வைப்போம். மஷ்ரூமுக்கு மஷ்ரூமே அடுத்த ஸ்டஃப் வைக்கிறீங்க சொல்லுங்க செஃபே. டேய், யாகம் வளர்த்துட்டு இருக்க பாரு. காஷ்யூ ஊத்துனியா அதுல? காஜு. ஐயோ, அது மறந்து ஊத்தினியாடா? சும்மா சொல்லு, பத்தியா கண்ணடிக்கிறாரு. இது வந்து சிக்கன் கீமா. அது காமி, இதுதான் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வந்துட்டேன். சிக்கன் கீமாவா? தமிழ்ல சொல்லிட்டாத சொல்லுங்க. கோழி சாவிமா. கோழி சாவிமாவா? கீமா ஏமா? அது என்ன சாவிமா? கீமா கீமா சாவி கீழ சாவி உப்போ. கோழி சாவிமா என்ன பண்ற? பிக்கு வச்சு வித்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறான் பாவன். அதனாலதான் அவன் சீன் போடுறான் நம்மகிட்ட ரெசிபியில சொல்லாம. ஓ, இதுக்கு இந்த டூத் பிக் இன்டாக்டா இருக்கணும்னா இது எங்க கத்துக்கிட்ட? இன்டர்நேஷனல் கான்டினென்டல் கீமா. எக்ஸ்பெக்டே பண்ணல நானு. அப்பா, நல்ல செம்மையா காத்து கூலா இருக்கு. அதுக்கு இந்த சூடு எதவா இருக்குல்ல? சூடு அங்க உட்கார்ந்தது எதவா இருந்தது? இப்ப இங்க வந்த உடனே திருப்பி அவர் ஜில்லு ஜில்லுன்னு குளிர். கடைசியா டெசர்ட்டுக்கு வந்து பைனாப்பிள் டிக்கா. பைனாப்பிள் டிக்கா எல்லாம் டிக்கா இல்ல பாது, சும்மா கிரில் பைனாப்பிள். பைனாப்பிள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆன்டிக்கு ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால இதுல ஒரு பீஸ் கூட நீங்க எடுக்க கூடாது. வாய்ப்பில்லை ராஜா. நடக்க முடியல, உட்கார முடியல, உட்கார்ந்தா எழுந்துக்க முடியல. பைனாப்பிளே நல்லா இருக்கும், அதுல ஹனி வேறையா? சூப்பர். தேன் வந்து நல்லா இருக்கும். அரைக்க போனியாப்பா? ஆமா, இதுல நீ சின்னமன் போடவே இல்லை. சின்னமன் சின்னமன் ஒரே குசியா இருக்கியா?
இதுதான் எனக்கு ரொம்ப குஷி. எனக்கே டெம்ப்ட். தரமசாலி அறிய நீ தரமசாலி ரொம்ப தரமசாலி நீ செப்பாரு எதுக்கிறியே அப்பப்போ என்னடே ஐயோ அங்கிள் சண்டை போட்டுக்கிறீங்க இதுக்குதான் இந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வெயிட்டிங் பாரு ஒரே வாய்தான் செம்மையா இருக்காரு சாப்பிட்டு பாரு ஸ்பீச்லெஸ்ஸா சரி ஆரியோ சிக்னேச்சர் டிஷ் ட்ரை பண்ணு ஆ ஆமா மஷ்ரூம் நானு சாப்பிட்டு பார்க்கணும் அந்த சிக்னேச்சர் எங்கன்னு காமியா கொஞ்சம் ப்ளீஸ் நான் பார்த்ததே இல்லை உன் சிக்னேச்சர் எப்படி இருக்கும் இன்னொரு சிக்னேச்சர் இருக்கு என்ன இதே புட்டுருங்க உள்ள கூட இல்லையாப்பா என்னது சிக்னேச்சர் பா ஜூஸியா இருக்கு மஷ்ரூம் ஜூஸ் ஓடும் அப்படி ஜூஸ் வருது செம்மையா இருக்கு என்ன ஃப்ளேவர் டிஸ்க் ஏய் சாப்பிட்டு பாரு அப்படியே ஜூஸ் அப்படியே ஜூஸ் வருதுடா பா அப்படியே கிளேஸ் ஜொலிக்குதுடா அங்கடி உங்கடி பார்க்க வச்சு சாப்பிட்றாங்களே பைனாப்பிள் நான் இப்படி சாப்பிட்டதே இல்லை இதுல என்ன தேனு வெண்ணெய் அப்புறம் என்ன அது என்னது நீங்க சிக்னேச்சரில் அரி சிக்னேச்சரு அப்படியே கடித்தவொடனே ஜூஸ் வருது அதில் தான் அழிஞ்சு போயிட்டு இருக்குது அந்த சிக்னேச்சரு பாங் ஓ நான் என் சிக்னேச்சர் மறந்துடுவேன்டா சரி பாப்பா என் பசிக்குதுப்பா அவ்வளோ தான் செம்மையாக இருக்குது நைட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எதிர்க்கே மூணு இருக்கு ஆ அதான் மூணு மறுத்துக்கிச்சு மூணு லைட்டில் டின்னர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு செம்ம செம்ம டேஸ்ட் இந்த அரியோட சிக்னேச்சரு நல்லாயிருக்கு அதை விட என்ன ரெசிபி போட்டோன்னு நீ வீடியோவில் பார்ப்பேன் அதை போவீங்களா அதை விட இந்த பைனாப்பிள் வேற 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 லெவல் செம்மையாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்களா என்னடா மிட் நைட்டில் இப்படி சாப்பிட்டு எங்கள் எங்களை நாக்கில் ஜொல்லு ஊற்ற வைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை தயவுசெய்து மன்னிச்சிருங்க இது வீடியோக்காக தான் நாங்கள் சாப்பிட்றோம் உங்களெல்லாம் விட்டு சாப்பிட்ணுன்னு மனசெல்லாம் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா ஹரி அண்ட் பாலாஜி ஏய் குர்ரா